அனைவருக்கும் சுதந்திர திருநாள் நல்வாழ்த்துக்கள். க்ரீனில் 2 அடி ஒயர் எடுத்து கட் பண்ணிக்கணும். 2 அடியில் 15 ஒயர், அந்த 15 ஒயரையும் 9 பேஸ் லைன் வர மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் மேலே வந்து 5 லைன் பின்னிக்கோங்க. பேஸ் வந்து 9 லைன் பின்னணும், மேலே வந்து 5 லைன் பின்னணும். பின்னி முடிச்சுட்டு 1 அடியில் ஒயிட் கலரில் ஒயர் எடுத்து உள்பக்கமாக இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிக்கோங்க. உள்ளே போகலை அப்படின்னா ஸ்க்ரூ டிரைவர் வச்சு நல்லா கடைசி வரைக்கும் சொருகி விட்டுக்கோங்க. சொருகி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒயிட் கலர் ஒயர் வச்சு பின்னுறதுக்கு முன்னாடி இந்த ஒயிட் கலர் ஒயரை வந்து முன்பக்கமாக திருகி எடுத்து வரணும். க்ரீன் கலர் ஒயர் வந்து நடுவில் போகணும். இப்போ வந்துட்டு கவனமாக சப்போர்ட் பண்ணி நீங்கள் வந்து பின்ன ஆரம்பிக்கணும். இந்த உள்ளே சொறி இருக்க வெள்ளை ஒயர் வந்துட்டு வெளியில் எடுத்துகிட்டு வந்துடாத அளவுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் பின்னணும். ரொம்ப கவனமாக இந்த ஒரு லைன் மட்டும் நீங்கள் பின்னணும். பின்னி முடிச்சுட்டு அந்த உள்பக்கமாக ட்ராவல் ஆகிற க்ரீன் கலர் ஒயரை கொஞ்சம் இழுத்து சப்போர்ட் பண்ணி விடணும். நாட்டை வந்து போடும்போது விரலால் சப்போர்ட் பண்ணி நீங்கள் போட்டுகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், 3 லைன் வந்துட்டு ஒயிட் கலரில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த 3 லைனும் கம்ப்ளீட் பண்ணவொடனே நடுவில் ட்ராவல் ஆகிற அந்த உள்பக்கமாக இருக்கிற க்ரீன் கலர் ஒயரை வந்து ஃபுல்லாக நம்ம கட் பண்ணிடணும். நான் இப்போ கட் பண்ண பக்கத்தை மட்டும் காமிக்கிறேன். கட் பண்ணாமல் விட்டுருக்கதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இது உள்ளுக்குள்ளே ட்ராவல் ஆகும். இதை வந்து நம்ம கட் பண்ணி வெளியில் எடுத்துடணும். எடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிற 2 லைனையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நான் வரேன்டி. இப்போது ஒயிட்டில் 5 லைனையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பண்ணி முடிச்சுட்டு ஆரஞ்சில் வந்துட்டு 1 அடிக்கு கொஞ்சம் அதிகமாக 1 இன்ச் விட்டு நம்ம ஒயர் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா மேலே வந்துட்டு ஆரஞ்சில் வந்து 6 லைன் நம்ம பின்ன போகிறோம். 1 லைன் வந்து மடித்து சொருகிடுவோம். அதனால் நம்ம ஒயிட் கலர் ஒயர் சொருகின மாதிரி ஆரஞ்சு கலர் ஒயரையும் நம்ம சொருகிடலாம். சொருகிட்டு ஆரஞ்சு கலர் ஒயரையும் வெளி பக்கமாக கொண்டு வந்து ஒயிட் கலர் ஒயரை வந்து உள்பக்கமாக வச்சு அப்படியே திருகி நாட் போடலாம். நாட் போட்டுட்டு 6வது லைனை வந்து நம்ம மடித்து சொருகிடணும். இப்போ பாருங்கள், கூட வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதுக்கு வந்து ஏற்ற மாதிரி நம்ம ஹேண்டில் வச்சுக்கணும். பாருங்கள், கூட வந்து ரொம்ப ஆமாண்டி செடி கூட வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து எல்கேஜி பிள்ளைங்க, யூகேஜி பிள்ளைங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இது வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்கள், உள்ளுக்குள்ளே நான் என்னென்ன வச்சுருக்கேங்கிறத காமிக்கிறேன். எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது என்னோடய குட்டி பையனுக்காக தான் நான் பண்ணியிருக்கேன். ரொம்பவே அழகாக இருக்குது. பாருங்கள், 1 வாட்டர் பாட்டில், அப்புறம் 1 டிஃபன் பாக்ஸ், அப்புறம் 1 ஸ்நாக்ஸ் பாக்ஸ், இத்தனையும் இதில் நம்ம வைக்கலாம். உள்ளே எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இது ரொம்பவே அழகாக இருக்குது. பாருங்கள், அந்த 5 5 நம்ம கொடுத்துருக்கிறதுனால ரொம்பவே அழகாக இருக்குது. க்ரீன் கலரில் 5 லைன், ஒயிட்டில் 5, ஆரஞ்சில் 5, சூப்பராக இருக்குது. மறுபடியும் நம்ம எடுத்து உள்ளே வச்சிடலாம். நன்றி தோழிகளே.